ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா கேசரி. பார்க்க போறோம் சேமியா கேசரி செய்ய போறோம். அதுக்கு தேவையானது சேமியா. ஏற்கனவே இது ரோஸ்டட் தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வறுக்க போறோம். அதனால சேமியா வேணும், சர்க்கரை, ஏலக்காய், கலர் பவுடர், முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், சால்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் கீ மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், கீ ஊற்றிக்கலாம். இதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டுப்போம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகும். நம்ம திராட்சையும் கொட்டிக்கலாம். ரெண்டு நல்லா வறுட்டும், ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம ரவை கேசரியை காட்டிலும் இந்த சேமியா கேசரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாமே நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம சேமியா கொட்டிக்கலாம். சேமியா நல்லா வறுத்துக்குவோம். ஆல்ரெடி இது ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் நம்ம வறுத்துட்டா என்ன நல்லது. இப்போ பாருங்க நம்ம நல்லா வறுத்தாச்சு சேமியாவை, நம்ம நல்லா கொஞ்ச நல்லாவே வறுத்தாச்சு. அப்புறம் ரெண்டு தேப்பு திருப்பிக்கலாம், நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் சேமியா எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுங்க. ஒரு டம்ளர் சேமியா எடுத்துருக்கீங்கன்னா ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றுங்க, நல்லா வேகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம ஸ்வீட் அதிகரிக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, தண்ணியும் ஊற்றிட்டோம். நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே விடுங்க, நல்லா வேகட்டும் சேமியா. நம்ம உதிரி உதிரியாக இருக்கணுன்றதுல கொஞ்சம் நல்லாவே இருக்கட்டும், கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து கொதிச்சு, தண்ணி கொதிச்சு நல்லா வெந்து வருது சேமியா. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். என்ன கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்குவோம். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கேசரி, சேமியா கேசரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
நம்ம நல்லா கீலாம் விட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஆறாதனால அப்படி இருக்குது. இப்போ நம்ம கீ ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் இலகலாக இருக்குது. இது இன்னும் ஆறுச்சுன்னா நல்லா நமக்கு கொஞ்சம் இதுவாகவே கிடைக்கும். இலகலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கேசரி ரெடி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.